வணக்கம் மக்களே, வணக்கம். நான் உங்கள் டெவில் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன், நான் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு இன்ஃபர்மேஷிமான ஒரு வீடியோ தான். எல்லாருமே இந்த வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க, அது வீடியோ தான் இன்னைக்கு போட போகிறேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணுறது, அதுவும் ஸ்ட்ரீம்லாப்ஸில் எப்படி ஈஸியாக செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்சங்களா. இப்போ வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம். ரொம்ப நாளாவே இந்த வீடியோ வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ப்ரோ எப்படி அவுட் டூ தம்ப்நெயில் செட், அவுட் டூ தம்ப்நெயில் செட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம்லாப்ஸில் எப்படி லைவ் போட்டுட்டு, அது மீன் எப்படி அது வந்து நம்ம ஸ்ட்ரீம்லாப்ஸ் லைவ் போடும்போது அந்த தம்ப்நெயிலோட வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது நிறைய ஆப் நான் வந்து ஆல்ரெடி ஒரு பார்ட் போட்டிருந்தேன், அது ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் போயிருந்தது, 6.K வியூஸ் போயிருக்கு. ஸோ அதே சப்போர்ட் வந்து இதுக்கும் வரும்னு நினைக்கிறேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அந்த ப்ராட்காஸ்ட் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து தம்ப்நெயில் அண்ட் நம்மளுக்கு டைட்டில் எல்லாமே வந்து வைக்க போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த கிரியேட்டை நீங்கள் கொடுத்துருங்க. கிரியேட் ஈவெண்ட்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஸ்ட்ரீமோட தம்ப்நெயில், ஐ மீன் ஸ்ட்ரீமோட டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் நம்ம இங்கே வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து இன்னொரு இடத்துல வந்து நம்ம வந்து தம்ப்நெயில் யூஸ் பண்ண போகிறோம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு மட்டுமே இது பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. லைவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே இப்படி வந்துடும். இதுக்கப்புறம் என்ன எப்படின்னா, அப்படியே நீங்கள் வந்து வந்தோடனே வந்து உங்களோட அந்த ஸ்ட்ரீம் வந்து கட் பண்ணிடுங்க. இது வந்து மறக்காமல் எண்டு டு லைவ் யூடியூப் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே கூகுளில் வந்துடுங்க. கூகுள் வந்தோடனே யூடியூப் வீடியோ டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. வீடியோ டீடைல்ஸ்ன்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து இப்படி யூடியூப்போட இது காட்டிடும். ஸோ உங்களோட இது லாகின் பண்ணியிருக்கணும், லாகின் பண்ணியிருந்தால் உள்ளே போயிருங்க. டேரெக்டாக உங்களுக்கு அந்த உங்களோட சேனலோட வீடியோ அந்த இதுக்கு வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து இப்படி வர அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கோ அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். உங்களுக்கு வந்து நான் இது வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து இந்த வீடியோட இது வந்துச்சு. உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, போன வீடியோ சொன்ன மாதிரி தான் அதே இடத்துல வாங்க. எகைன் வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டால் லைவ் ஸ்ட்ரீமோட டைட்டில் இருக்கும். உங்களோட பேனரோட பேனர் தான் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து லோகோவோ இருக்கும், அதாவது தம்ப்நெயிலாக இருக்கும். அதை தான் போய் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து லைவ் போட்டிருக்கேன், எல்லாமே வந்து இப்படி தான் லைவ் போட்டிருக்கேன், எனக்கு வந்து தம்ப்நெயில் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு மெத்தட் தான் வந்து ஈஸியான மெத்தட் தான் இது வந்து. நீங்களும் வந்து இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து லைவ் ஸ்ட்ரீமோட தம்ப்நெயில் கரெக்டாக வைக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோடி அகைன் என்கிட்ட கமெண்ட் வந்துட்டே தான் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டுமே தான் வந்து புரியும், இல்லை புரியாது. உங்களுக்கு வந்து தேவையான டைட்டில் வந்து கொடுத்துருங்க மேலே, டிஸ்கிரிப்ஷன் என்ன டிஸ்கிரிப்ஷன், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணுங்கள். நான் வந்து பேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிட்டு நான் பேஸ் பண்ணுறேன்னு பார்த்தா எனக்கு பேஸ்ட் ஆகலை, அங்கே இங்கேயும் போயிட்டே இருந்தது, அதனாலேயே எனக்கு வந்து டிலே ஆகிட்டு இருந்தது இந்த இடத்துல வந்து. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டில் கொடுத்துருங்க. அடுத்து டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் இருக்கும். உங்களுக்கு ஒரு 3 seconds ஒரு 3 இது அப்படியே உங்களுக்கு வரலினா, தம்ப்நெயில் கிளிக் பண்ணி வரலினா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே போய்க்கோங்க. எகைன் உள்ளே போயிட்டு மெடி வெளியே வந்துட்டு அப்புறம் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ எகைன் உள்ளே போயிட்டீங்களா, இப்போ உங்களுக்கு என்ன தம்ப்நெயில் வேணுமோ அந்த தம்ப்நெயில் வச்சுக்கோங்க. என்ன தம்ப்நெயில் வேணுமோ அந்த தம்ப்நெயில் வச்சுட்டு எகைன் அப்புறம் நீங்கள் வந்துட்டு வெளியே வந்துட்டு கரெக்டாக டைட்டில் கொடுக்கணும். நான் வந்து டைட்டில் கொடுக்கல, ஸோ அதனால் எனக்கு வந்து சேவ் ஆப்ஷன் காட்டல, நானே மறந்துட்டேன் டைட்டில் வேணுமோ. சரி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அப்புறம் எதுவோ அடிச்சு விட்டு அப்படியே போட்டுவிட்டேன் லைவ் ஸ்ட்ரீம் தம்ப்நெயில் அப்படியே வச்சு எதுவோ போட்டுவிட்டேன். எனக்கே அது வாயில் வர்றது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ அடுத்து கீழே வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இதை கொடுத்துக்கோங்க. என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவோட இது வந்து கண்டென்ட் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கீழே கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயம், இது வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 seconds வந்து ஒரு 3 seconds ஒரு 10 seconds வந்து உங்களுக்கு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நெட்வொர்க் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், நெட்வொர்க் ஃபாஸ்ட்டாக இருந்தால் மட்டுமே இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகும், இல்லைன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோ, அதனால் வந்து எனக்கு இதாகலை, கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ வந்து சீக்கிரம் டக்குனு வந்து சேவ் ஆகிடும். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வரும், எல்லாமே வந்து உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் வந்து கன்ஃபார்ம் வரும். இனிமேட்டு உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. இது வந்து 2020 இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை இப்படி தான் வந்து சால்வ் பண்ண முடியும், இதில் வேறு எந்த வழியும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் ஈஸியான மெத்தட், வேறு எந்த மெத்தடுமே இல்லை. யார் சொன்னாலுமே இந்த ஒரு மெத்தட் தான் சொல்லுவாங்க, வேறு யாருமே சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து 100% ஒர்க் ஆகும், நானும் இதுதான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
அதுக்கப்புறம் மறுபடியும் அகெயின் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரீம் லேப்ஸ்க்குள்ள வந்துருக்கேன். வந்துட்டு கம்மிங் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல அந்த ஈவெண்ட்டில் வந்துருங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து ஈவெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணனால எனக்கு வந்து ரெக்கார்டில் வந்து எனக்கு காட்டாது, ஸோ இப்படியே தான் நிற்கும். ஆனால் வந்து நான் அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிகிட்டு தான் இருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து அதனால் அந்த இடத்துல காட்டினேன் நான் பழசு முன்னாடி எடுத்ததை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் அந்த கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து 600 சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. ஸோ இன்னும் உங்களோட சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து கூடி சீக்கிரத்தில் ரீச் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் அண்ட் ஒரு லைக், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, டாடா கைஸ்.